ஓடி ஓடி ஒழிக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேன். விட்டு புரியல, நம்மளோட 25,000 ரூபாய் தரானா இல்லையா? ஐயோ 25,000 பட்டாணி, நம்ம ரெண்டு பேரும் பாய் பாய் பிரதர்ஸ், 6,000 ரூபாய் தான் வாங்கினேன், நாடகம் ஃபிளாப் ஆகும்னு எங்களுக்கு தெரியுமா? 25,000 ரூபாய்னு சின்ன வயசுல வாங்குறான், அதுவும் கூட சேர்ந்து வளர்ந்து 25,000 ரூபாய். ஒரு வருஷத்துல உள்ள போச்சாச்சா? ஈக்க 6,000 ரூபாய் இப்ப குடுக்கறான், 19,000 அப்புறம் குடுக்கறான். உன்னிச்சா? அரே 19,000. ஓ ஹிந்தி, இந்த 19,000 எல்லாமே பொறிகாலி. இப்ப என்னதான் குடுக்கறான்? இப்ப என்னடா குடுக்கறான் சொல்லு. நாயர்சிங்க டீ வாணா 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 வாணா, உடம்பு ஆவாது. இது மில்க், மில்க் பாலாடு எல்லாம் போட்டு கலக்கி வாணவா? என்ன சாரி, தலையில விழுந்திருந்த கத்திரிக்காய் கஷ்ணத்தை விட்டு வேற இடம் கிடைக்கல உங்களுக்கு. நான் என்ன கண்டு சரியா போச்சு, எங்கேயாக்கும் போய் தொலைஞ்சாய், நீ அரை மணிக்குள்ள வரணாக்கும் சொல்லிட்டு போனாய். நான் எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா நோக்கு? அவன் என்ன தெலுங்குல சொன்னான் நீங்க தெரியும். நீ போய் சாதம் படமாறு, கையிடுறா, கை அலம்பிட்டு படமாறு. ₹32. மறுபடியும் பாலக்காடு சாம்பார்ல போட்டு இப்ப அதுவா முக்கியம், எப்படி எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்ச கூப்பிடலாமா? கரண்டியா? கரண்டியா? மீன் பிடிக்கிற கரண்டி ஏதாவது சம்பந்தி காதல விழுந்துற போறது? சாம்பார்ல விழுந்துருத்து காதல விழுந்தா என்ன? நீ கரண்டி இடுறா, இந்த கரண்டி குடுக்கறா? அது வேண்டாம், அது ஜாங்கிரி கரண்டி, நல்ல கரண்டி. நீ போ, நீங்க உங்க வேலையை பாருங்க. தள்ளி பிடிச்சோம்போ. ஐயோ, ஒரு கரண்டி எடுக்கிறது எத்தனை பகலம் உண்டாக்குறா? இனி போகண்டா, என்ன எடுத்துன்னு போறான் அம்பி? சாம்பார்னா சாம்பார், மணி ஐயர் சாம்பார்னா பேஸ் பேஸ். ரொம்ப நன்றி அம்பி. எங்காத்தி பேத்தி கல்யாணத்துக்கு உங்க அப்பா தான் சமையல். இவற்ற என்னையா சொல்றது? சின்ன மீனை போட்டு தாயா, பெரிய மீனை பிடிக்கணும். இல்லை, நன்னார் நன்னார். என்ன பவ்யம், என்ன பவ்யம்! என்னங்காலும் தக்களி நூத்துன்னு இருக்கீர். மயிறு மாதிரி தெரியறது, கண்ணாடியை வேற காணோம்.
ரொம்ப நல்லா இருந்தது பாசல்லே. அது மேல நான் ஸ்கூட்டர் எல்லாம் விட்டுட்டேன். நான் இங்க குக்காக்கும் பாலக்காடு மணியர் தெரியுமா? இங்க செல்லப்பட்டியை தேடி ஒரு வயசானவர் நின்னாரு. அவரோட மகன் காமேஸ்வரன். ஓ, திரிபுர சுந்தரி. காமேஸ்வரன். என் பேரு திரிபுர சுந்தரி. ஓ, நல்ல பேரு. பாலக்காடாயிருக்கும். ஓ, எப்படி கண்டுபிடிச்சே? ஓ, நம்ம பாஷ நமக்கு தெரியா. நானும் பாலக்காடு தான். பாலக்காடா? என்னால் ப்ராப்பர் பாலக்காடு அல்ல, தொட்டடுத்து ஒரு குக் கிராமம். கிராமமும் குக்கா, நீங்களும் குக்கு. போயிட்டா குக் கிராமம். பாலக்காட்டு மணியரே வாரும் காமேஸ்வரே, நான் ஒன்னு தேடி இருக்கேன். நீங்க ஏதாவது எடுந்து இருப்பல, செல்லப்பட்டிய காணும் சொன்னேன். இந்த முதல்ல சாவி எப்படி வரது? குட்டி கேசரி போடுற ஒருத்தர் ஸ்டோர் ரூம் லோக் பண்ணாம வந்துட்டான். போய் பூட்டிட்டு வந்துரு. ஓடே லே, செல்லப்பட்டி செல்லப்பட்டி நான் தேடிக்கிறேன் போ. இல்ல, நான் வேறு வேணும். நீ என்ன சொன்னாலியா, பகவான் உணவு கொடுத்துட்டான். குருவாயிரப்பா, சின்ன குழந்தையாட்ட எக்காலத்தை பாரு. திரிபுர சுந்தரி இல்லை, நீ திருட்டு சுந்தரி. போடண்டா நில்லு. நான் போல. இதங்க அப்பா தானே? நான் சொல்றத கேளுங்க. எதுக்கு கக்கணும்? எனக்கு அப்பவே சம்சயம். அதுக்கு தான் அங்க வந்து எம்எல்ஏ ஈஷினாயா? நீ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் இதை திருப்பி வைக்கட்டா? திருப்பி வச்சாலும் நிமித்து வச்சாலும் திருட்டு திருட்டு தான் கேட்டா. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் மானசி தற்கொலை பண்ணிடுவேன். ஓ, நான் கொலையே பண்ணிடுவேன் கேட்டா? இந்த பாருங்க, சத்தியமா நான் திருடலை. என் பாட்டு இருக்கவா? இந்த தாத்தா பாட்டு கதையில என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ. இந்த பாருங்க, என் பாட்டு தான் திருடுவாள். அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதா என் வேலை? என் தலை எழுத்து இந்த பாருங்க. திருடுற மாட்டேலா? தோ பாட்டி என்ன வாரண்டி கொடுக்கிறா? நீ என்ன நீங்க லோட்டா எடுக்கிறத நான் ஜெனரல் வழியா பாஸ் என்னாக்கும். கஷ்டம் ஏழை பாட்டி காலை பிடிக்க இந்த கதையில எங்கிட்ட வேண்டாம். நீங்க போங்க பாருங்க. என் பேத்தி கோலம் போட்டு அலங்கோலம் ஆக்கிட்டான். கையாக்கம் அப்படி கையை பிடிச்சு இருக்கல. யாரும் பேசப்படாதே, வாய் முடிச்சு மாருங்க. என்ன பண்ண? என் பேத்திய கையை பிடிச்சு எடுத்துட்டான். அவன் அப்படி எல்லாம் பண்றோம் இல்லையாக்கும். அவனே கட்டுப்பாருங்க, நானே பார்த்தேன். என்னடா அரைஞ்சிடுவேன். சும்மா இருடா, நீ கையை பிடிச்சு இழுத்தாடா. நீ நீ கைய பிடிச்சு இழுத்தியா? ஆனா பிடிச்சேன்.